Today's Bible portion is taken from Exodus chapter 3 verses 1 to 6. Exodus chapter 3 verses 1 to 6. Now Moses was tending the flock of Jethro, his father-in-law, the priest of Midian, and he led the flock to the far side of the wilderness and came to Horeb, the mountain of God. There the angel of the Lord appeared to him in the flames from within the bush, and Moses saw that though the bush was on fire, it did not burn up. So Moses thought, I will go over and see the strange sight, why the bush does not burn up. When the Lord saw that he had gone over to look, God called to him within the bush, Moses, Moses, and Moses said, Here I am, do not come any closer. God said, Take off your sandals, for the place where you are standing is a holy ground. Then he said, I am the God of your father, God of Abraham, the God of Isaac, the God of Jacob. At this, Moses hid his face because he was afraid to look at God. கடவுள் தாமே ஒரு பெரும் வாய்ப்பை கடவுள் தந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் இறைவன் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இன்று நாளுக்குரிய வேத பகுதியானது யாத்ராகமம் 3:1-22. குறிப்பாக இன்றைய வேத பகுதியில் காணப்படுகின்ற அற்புதமான செய்தி என்னவென்றால், மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது கடவுள் அவருடைய திருப்பணிக்காக அழைத்திருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை இந்த ஆடு என்பது மிக சிறப்பாக இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒன்று, அதே நேரத்தில் ஆடு மேய்ப்பவர்களும் சிறப்பான ஒரு இடத்தை இந்திய மதத்திலும் சரி மற்ற மதங்களிலும் ஒரு சிறப்பான இடம் பிடித்திருப்பதை நாம் காணுகின்றோம். ஆதியாகமம் 4:1 நாம் பார்க்கின்றோம். முதன்முதலாக ஒரு மனிதன் தான் தெரிந்து கொண்ட பணி என்னென்றால், அங்கே ஆபேல் ஆடு மேய்ப்பதை தெரிந்து கொண்டதை நாம் காணுகின்றோம். அவன் வம்ச வழியாக வந்த ஆபிரகாமும் சரி யாக்கோபும் சரி அவர்கள் அனைவரும் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்திருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட அந்த ஆடு மேய்ப்பது என்பது ஒரு சிறப்பான இடம் பிடித்திருக்கிறது மாத்திரமல்ல, மேய்ப்பர்கள் மிக சிறப்பான வரலாற்றிலே மிக உயர்ந்த நிலையிலே அடைந்திருப்பதை நாம் காணுகின்றோம். 1 Samuel 16:11 நாம் பார்க்கின்றோம். சாமுவேல் ஈசாயின் வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு 7 பிள்ளைங்களை பார்க்குறாரு. அப்போது இந்த 7 பேர் தான் அவர்களில் ஒருவனை அரசனாக வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது கடவுள் சொல்கிறாரு, இல்லை இல்லை இன்னும் ஒருத்தன் இருக்கிறான். அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு, ஈசாய் கிட்டே, அவன் என்ன பண்ணுறான். அப்போ 16:11 சொல்கிறாரு, அங்கே ஈசாய் சொல்கிறார், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான். உடனடியாக சாமுவேல் என்ன சொல்கிறாரு, அவனை போய் அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் அங்கே சொல்கிறாரு, மனிதன் முகத்தை தான் பார்ப்பான், ஆனால் இறைவனோ இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவனை கடவுள் அரசராக்குகின்றார். அவனமாகவே தான் முதல் அரசராக இருந்த சவுலும் கூட ஆடு மேய்க்கக்கூடியவராக தான் இருந்திருக்கின்றார். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஆடு மேய்ப்பது என்பது ஒரு சிறப்பான இடம் பிடித்திருக்கிறதும் ஆதியாக 46:34 பார்க்கின்றோம். பார்வோன் அவர்களை பார்த்து கேட்கும்போது யாக்கோபு தன் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறாரு, நாங்கள் சிறு வயது முதல் கொண்டு எங்கள் மூதாதையாரைப் போல நாங்கள் ஆடு மேய்க்கின்றவர்களாக இருக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஒருவேளை லூக்கா 8:2-8 பார்க்கின்றோம். வான தூதர்கள் இடையர்களுக்கு தான் முதன்முதலாக அந்த அற்புதமான செய்தி சொல்கிறாங்க. என்ன செய்தி என்னவென்றால், அங்கே இயேசுவானவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், அவரை நீங்கள் தீவனத் தொட்டிலே கிடந்திருப்பதை காண்பீர்கள் என்று சொல்லி இடையர்கள் முதன் முதலாக மேய்ப்பர்கள் அங்கே இயேசுவை காணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்பதை நாம் காணுகின்றோம். ஒரு அன்பானவர்கள், அவன்னமாக யோவான் 10:11 இயேசுவான சொல்லுகின்றார், நானே நல்ல மேய்ப்பன், தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் இந்த மேய்ப்பனானவன் கொடுக்கிறான் என்று சொல்லி அங்கே இயேசுவானவர் தான் ஒரு மேய்ப்பன் என்பதை மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆகவே இங்கே 16:1 பார்க்கின்றோம். யோவான் 10:16, இந்த கொட்டிலையும் சேராத வேறு ஆடுகளும் கூட எனக்கு இருக்கின்றது, அந்த ஆடுகளை குறித்தும் நான் அதிகமாக கவனம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே இயேசுவானவர் தன்னுடைய திருப்பணியில் அவன்னமாக அழைக்கப்பட்டவராக இருந்திருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை முகமது நபி அவர்கள் கூட அரேபியாவில் அவர்கள் ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்த முகமது நபி ஹீரா என்கின்ற ஒரு சிறு குகையிலே அங்கே அல்லாஹ் அவருக்கு தோன்றினதாக அவரோடு கூட பேசினதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறபடினாலே அவர்கள் இறை தூதராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய பெயர்கள் 99 பெயர்கள் அவர்கள் அறிந்திருந்தாலும் அவர்கள் ஒரே ஒரு பெயரை மாத்திரம் தெரிவித்து கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த பெயரை அவர் ஒட்டகத்தின் காதில் சொல்லியிருக்கிறாரு. ஆக இன்றைக்கு ஒவ்வொரு அரேபியனும் இன்றைக்கு ஒட்டகத்தோடு அவன் சுற்றி திரிந்து கொண்டிருப்பதை நாம் காணலாம். ஏனென்றால் அங்கே கடவுளுடைய கடைசி பெயரான அந்த பெயரை தெரிந்து கொள்வதற்காக தான். ஒரு அன்பானவர்களே, கடவுள் ஏன் இப்படிப்பட்ட மேய்ப்பர்களை அவர்கள் ஒரு தலைவனாக தெரிந்து கொள்கின்றார்? இங்கே மோசே கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஒரு பெருந்திரளான மக்களை அவன் வழிநடத்தவும் அவன் விடுவிக்கவும் ஒரு மெய்ப்பனாக இருக்கின்ற ஒரு மோசையை கடவுள் ஏன் தெரிந்து கொண்டார்? ஒரு அன்பானவர்களே, இந்த மெய்ப்பர்கள் ஆடுகள் மீது மிகுந்த கரிசனை கொண்டவர்கள். இன்றைக்கு இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளிலும் ஆடானது ஒரு எளிமையான ஒரு மிருகம், வாயில்லாத பூச்சி என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அப்பாவியான இருக்கின்ற ஒரு மிருகம்தான் அங்கே ஆடு என்பதை நாம் காணலாம். 1 சாமுவேல் 17:34 நாம் பார்க்கும்போது அங்கே சவுல் அரசர் தாவீதை பற்றி கேட்குறாரு, உனக்கு என்ன தான் திறமை இருக்குது? அப்போ அவன் சொல்கிறான், ஒருவேளை சிங்கமோ கரடியோ என்னுடைய ஆடு மேய்த்து கொண்டிருக்கும்போது என்னுடைய மந்தையில் புகுந்து தூக்கி கொண்டு போகும் என்றால் நான் ஓடோடி ஓடி சென்று சிங்கத்தை நான் பிடித்து அடித்து உதைத்து என் ஆட்டை காப்பாற்றி கொண்டு வருவேன். ஒருவேளை காப்பாற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை அந்த மேய்ப்பனுக்கு தான் உண்டு. தன்னுடைய உயிர் போனால் கூட பரவாயில்ல, ஆனால் நான் வளர்க்கின்ற ஆடானது மிக முக்கியமானது என்று கருதக்கூடியவனாக இருக்கின்றான். ஒருவேளை அன்பானவர்களை, இங்கே 1 நாளாகமும் 21 அங்கே கடவுள் அங்கே தாவீதுக்கு 3 தண்டனைகளை தருகின்றார். ஏனென்றால் அவன் பெலிஸ்தேரியோடு யுத்தம் செய்வதற்காக எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும் என்பதற்காக கணக்கிட்டான். அப்போ காத் அங்கே இறையை தூதரானவர் தாவீதுக்கிட்ட வந்து சொல்கிறார், கடவுள் உனக்கு 3 தண்டனைகள் தந்திருக்கிறார், ஒருவேளை 7 ஆண்டுகள் உனக்கு பஞ்சம் வேண்டுமா, அல்லது 3 மாதங்கள் நீ தலைமறைவாக இருக்க வேண்டுமா, அல்லது 3 நாட்கள் உனக்கு கொடிய கொள்ளை நோய்கள் வர வேண்டுமா என்று அவர் என்ன பண்ணுறாருங்க கேட்குறாரு. அப்போது தாவீது செய்கின்ற முடிவு, நாம் அந்நியன் கையில் விழுது பதிலாக கடவுளுடைய கரத்தில் நாம் விழுந்து விடலாம், அப்போ என்ன செய்யலாம், கொள்ளை நோய் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கொள்ளை நோய் பெரிதாக இஸ்ரேல் மக்களை எல்லாம் தாக்குகின்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அங்கே ஆடுகள் எல்லாம் இறந்து விழுது. அதை பார்த்துட்டு அரசரால் சும்மா இருக்க முடியவில்லை. 1 நாளாகமும் 21:17 பார்க்கின்றோம், மக்களை கணக்கிட சொன்னது நான் அல்லவா, இந்த ஆடுகள் என்ன செய்தது, இதே ஆடுகள் என்ன குற்றம் செய்தது, அதற்கு பதிலாக எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீங்கள் தண்டனை தந்தால் போதுமானது, இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த ஆடுகளை காப்பாற்றும் அப்படின்னு ஒரு அரசன் கடவுளிடத்தில் வேண்டுகின்றான். ஆக அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான குணங்கள் கொண்டவர்கள்தான் மேய்ப்பர்கள். ஆக தன்னுடைய ஆடுகள் மீது இரக்கம் உண்டு, பரிவு உண்டு, கனிவு உண்டு, காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கொண்டவர்களை தான் இறைவனானவர் பெரிய தலைவராக ஆக்கியிருக்கின்றார். அவனமாக தான் இங்கே மோசே கடவுள் அவனை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்திற்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்து ஒரு தலைவனாக மாற்றுகின்றார். ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கும் கடவுள் ஏன் மேய்ப்பர்களை பெரிய தலைவராகியிருக்கின்றார், அரசராகியிருக்கின்றார் என்று நாம் அநேக தரம் நாம் யோசித்திருக்கலாம். ஏனென்றால் மேய்ப்பர்களிடத்தில் ஒரு சிறப்பான ஒரு குணம் உண்டு. அவர்கள் ஆடுகள் மீதே அவ்வளவு இறக்கும் குணம் கொண்டவர்கள் என்பதற்கு உதாரணமாக இங்கே 1 சாமுவேல் 21:11-17 காணுகின்றோம். இஸ்ரேவேலுடைய அரசரான தாவீது தன் நாட்டிலே எவ்வளவு போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவன் கணக்கிட சொல்லுகின்றான். அங்கே இருக்கின்ற முப்படை தளபதியான யோவாபு சொல்கிறாரு, இது பெரும் தப்பு, கடவுள் இந்நாள் வரைக்கும் நமக்கு வெற்றியை தந்திருக்கின்றார், எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதை பொறுத்தல்ல, கடவுளுடைய பலத்தினால்தான் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம், ஆகவே நாம் கணக்கிடுவது தவறு என்று அரசருக்கு ஆலோசனை சொன்ன போதும் கூட தாவீது கேட்காமல் அவர்கள் மக்கள் எண்ணிக்கை கணக்கிட சொல்கிறார். அப்படி கணக்கிட்டு முடித்த பிறகு அரசர் அங்கே கடவுள் அங்கே தீர்க்கதரிசினியாக காத்தை அவர் தாவீதை சந்திப்பதற்காக அனுப்புகின்றார். கடவுள் உன் மீது கோபம் கொண்டிருக்கிறார், உனக்கு 3 தண்டனைகள் தர இருக்கின்றார். 1, 7 ஆண்டுகள் உன் நாட்டிலே பஞ்சம் நிலவ வேண்டுமா, அல்லது 3 மாதங்கள் உன் எதிரிகளுக்கு நீ பயந்து நீ தலைமறைவாக வேண்டுமா, அல்லது 3 நாட்கள் உன் நாட்டில் கொள்ளை நோய் வர வேண்டுமா என்று கேட்கும்போது தாவீது 1-2 தவிர்த்து கொள்ளை நோய் வந்தால் போதுமானது என்று அங்கே கடவுளுக்கு முன்பாக ஒரு பெரும் தைரியத்தோடு நிற்கின்றான்.
ஏனென்றால் மக்கள் தானே கொள்ளை நோய் போனால் போது அப்படின்னு அவன் நினைக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அதிகாரிகள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட நடந்து கொள்ள முடியாது, மாறாக அவர்கள் நம் மீது அளவற்ற அன்பும் பரிவுள்ளவும் கொண்டவர்கள் என்பதை நாம் அனுதினமும் நாம் கண்டறிந்து வருகின்றோம். இங்கே கொள்ளை நோய் வருது, ஆனால் கடவுளுக்கு தெரியும். இங்கே தாவீது எதன் மீது கையை வைத்தால் அவனுக்கு கோபம் வரும் என்பதை கடவுள் தெரிந்திருக்கிறார். அங்கே ஆடுகளெல்லாம் செத்து விழுது. இதை பார்த்து கொண்டும் அவனால் சும்மா இருக்க முடியல. 17வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், நான் தான் மக்களை கணக்கிட சொன்னது நான் அல்லவா? இந்த ஆடுகள் என்ன தவறு செஞ்சுது? இந்த ஆடுகள் ஏன் சாகணும்? நானும் என் வீட்டாரும் இந்த குற்றத்தை செய்திருக்கின்றோம், அந்த பாவப்பழி எங்கள் மீது சுமத்தும் என்று கடவுளுக்கு முன்பாக அங்கே தாவீது அங்கே வந்து நிற்பதை நாம் காணுகின்றோம். ஆக ஒவ்வொரு மெய்ப்பனும் தன் ஆடுகள் மீதும் தன்னுடைய ஆடுகள் மீதும் அதிகமான அன்பு கொண்டவன் மாத்திரமல்ல, பரிவும் உண்டு, கனிவும் உண்டு, இரக்கம் உண்டு, அவைகள் குறித்து அதிகமாக அக்கறை கொண்டவனாக இருக்கின்றான். ஆக தான் இயேசுவானவர் யோவான் 10வது அதிகாரத்தில் சொல்லுகின்ற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பனானவன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க வருகின்றான். ஒருவேளை அப்படிப்பட்ட அந்த ஆடுகளை குறித்து அதிகமான கவலை கொண்டவன் யாராக இருக்க முடியும் என்றால் உண்மையான ஒரு மேய்ப்பனாகதாக இருக்க முடியும் என்று சொல்லி அங்கே இயேசுவான சொல்கிறார், என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்று தன் ஜீவனை முழுவதுமாக கொடுக்கக்கூடியவராக இருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இன்றைக்கு நாம் மேய்ப்பனாக இருக்கின்ற அந்த மோசே கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவர் எகிப்து தேசத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். ஒருவேளை ஆடுகள் குறித்து அவளுக்கு அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு எண்ணம் எப்பொழுது வருகிறது என்றால், 40 ஆண்டு காலம் எகிப்தில் இருந்தபோது அல்ல, மாறாக மீதியான் தேசத்திலே தன்னுடைய மாமனாருடைய ஆடு மாடுகளெல்லாம் மேய்த்து கொண்டிருந்த அந்த அனுபவம், அந்த அனுபவத்தினால்தான் கடவுள் அவனை கொண்டு வந்து இப்பொழுது ஒரு பெரிய தலைவனாகி மாற்றியிருப்பதை நாம் காணுகின்றோம். ஒருவேளை அன்பானவர்கள், ரிச்சர்ட் ஹாலன் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாலிபன், தென் ஆப்பிரிக்கா தேசத்திலே மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த ரிச்சர்ட் ஹாலனுடைய பெற்றோர்கள் டென்வர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய பண்ணையிலே அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள். அப்படி அடிமையாக இருந்தவன் தான் ரிச்சர்ட் ஹாலன் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இளைஞன். அவர் டேவிட் லிவிங்ஸ்டன் மூலமாக அதிகமாக கவரப்பட்டு தன் பணியை அநேக கிராமங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்து பல திருச்சபைகளை நிறுவினவர். ஆனால் 1831ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 26ஆம் தேதி, அதாவது இன்றைய வியாழக்கிழமை அன்று அவர் சொந்த மக்களால் படுகொலை செய்யப்பட்ட தினம் என்பதை நாம் நினைவு கொண்டு அப்படிப்பட்ட ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளில் தங்களுடைய பிறந்தநாளை காணுகின்றவர்கள், திரு பாண்டியன் ஜெயராஜ், திருமதி ஜெசி மோனிகா, செல்வி ஃபெல்சியா நிசி நீல், திருமதி ரேகா மனோகரி, செல்வி ஷேரோன் ஹனா கிரேஸ், திரு எம் ஜான், செல்வி எச் டாரத்தி ரேச்சல், செல்வி எம் ஜெனிகா ஷிபோரா, திருமதி டெய்சி ராணி, திருமதி ராஷ்மி ஞானமணி, திருமதி டிவி ஹேமா சுந்தரி ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைவு கூறுகின்றார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் 2 கிரவுண்ட் நிலம் 4 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்று நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். ஆகிலும் இன்றைக்கு இந்த தொற்று நோயின் மூலமாக நாங்களும் உங்கள் இல்லங்களை சந்திக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். ஆகிலும் இந்த பணம் திரட்டும் பணியிலே விசேஷமாக இந்த நிலம் வாங்குவதற்காக அநேகர் உதாரணத்துவமாக கொடுத்துருக்காங்க. அதுபோலவே உங்கள் அனைவரையும் நாங்கள் வந்து உங்களை சந்திக்க முடியாமல் போனாலும் கூட உங்களுடைய தொகையை எங்களுடைய நம்முடைய ஆலய வங்கி கணக்கு உங்களுக்கு காண்பிக்கப்படும். அந்த வங்கி கணக்கில் நீங்கள் பணம் கொடுக்கும்படி உங்களை செலுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக நாம் ஒவ்வொருவரும் காலை 8 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நாம் இருந்த இடத்துல நாம் உங்களை ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒருவேளை உங்களுக்கு எவ்விதமானதொரு சுகவீனங்கள் நிகழ்ந்தாலும் ஒருவேளை டாக்டர் லீனா அவருடைய கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும், அவனமாக திருமதி செல்வி டேவிட்சன் அவருடைய கைபேசி எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகம் இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்டு தெளிவடைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.
மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, நீர் அழைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் பெரியவர்களாக மாற்றியிருக்கிற சாமி, ஒன்றுக்கும் உதவாது என்றிருக்கின்றவர்களை நீ தெரிந்து கொண்டு பெரிய தலைவர்களாக்கி ஒரு பெரிய விடுதலை அளித்தவராக இருக்கிற சாமி, மோசையின் மூலமாக விடுதலை அளித்தவரும் நீர்தான். இனி நாளில் பிறந்த நாளுக்கும் காணுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் புதிய ஆண்டை நீர் தந்திருக்கிறீர். அவருடையும் அவருடைய குடும்பத்தையும் மென்மேலும் ஆசீர்வதித்து கிருபையோடு வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூய் ஆவியானவருடைய வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன்.